ஞான சித்தர்கள் காலம் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இருக்கறாரல வா, இது ஞான சித்த காலம் தானே. ஏ ஏ நீங்க வந்து ஞானிகள் வந்து அந்த பாராயணத்தை நிப்பாட்டி சொல்ல சொன்னார்னா சொல்ல வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க விரும்பினா ஏன் என்ன இந்த அறுவைகாசா இருக்கு நான் நினைச்சேன். இப்படிதான் உலகம் அமைப்பு இருக்கு. இப்ப யோகிகள் இப்படி எல்லாம் ஓடுகின்ற காற்றை நிறுத்தி வைக்கிறார். அது என்ன இப்படிதான் சொல்றதுதான் இலக்கணம் இல்லாததானே. யார் அறிவார் எங்களை அது இவ்வாறு காண்பான் அறிவு தனக்கில்லை. அவர் அருள் செய்வன் ஆதி பரந்தான். எவ்வாறு காண்பான் புரிந்து கொண்டான். அவ்வாறு அருள் செய்வான் அவன் பாசையில பேசுவான். கிளி சத்தம் போட்டா நல்லதுன்னு கிளி சத்தமா இருக்கும். ஆந்தை சத்தம் போட்டா ஆந்தை இருக்கும். பள்ளி சொன்னா நல்லதுன்னா பள்ளி அவன் வடிவு அவனுடைய அனுபவத்துக்கு கேட்டான். அவ்வாறு அருள் செய்வன் ஆதி பரந்தானம்னா எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கில்லை. அவ்வாறு அருள் செய்வன் ஆதி பரந்தானம். ஒவ்வாத மன்றில் உமைக்கான் ஆடிடும் செவ்வானில் செய்ய சொல்லிஞ்சூடர் மாணிக்கினார். மாணிக்க எல்லா உள்ள அருள் புரிஞ்சு ஓதினார். அப்படி எல்லாம் அவர்கள் இருந்தார். இப்படி உள்ளதை இது மாதிரி உள்ள எல்லா உள்ள இயற்கையை நம்முள் அடக்க வேண்டும். இந்த ஒன்பது வாசல் வழியாக போன்ற காற்றை ஞானி என்ன செய்கிறார்கள் குருமல் செலுத்தினால் அந்த காற்று தங்கிவிடும். அது நின்மலமாகும். இது தலைவன் ஆசி இருக்கணும். பெரியவங்க ஆசி இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. இது புரிந்து கொண்டால் ஞானிகள் ஆசி பெறுவார்கள். இதுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டான். என்னையா இலக்கணம் இருக்கு என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை. பண்ணுகின்ற செந்தமில் பதங்கடந்த பண்பன மின்னகத்தை மின்னொடுங்கி மின்னதான வாறு போல் என்னகத்தில் ஈசன் என்று யானுமில்லை என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லை. எப்படியா சொல்லித்தரன அதுக்கு என்ன இலக்கணம் என்ன இலக்கணம் இருக்கு. ஒரு கட்டடம் உண்டால் இலக்கணம் உண்டு. அதுக்கு ஒரு கோயில் கட்டுவதற்கு இலக்கணம் உண்டு. ஒரு நில ஒரு வாசப்படி வச்சால் நிலக்கால் வச்சால் அவர் அழகாக வைப்பார். அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு தெரியும். எப்படி இருக்கும் இதுக்கு இலக்கணமே இல்லையே. சிந்தையால் தெரிந்து கொள்வதுனார். அவர் ஒரு அனுபவத்தால் புரிந்து கொள்ள வேண்டியது. என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை. பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பன செந்தமிழுக்கு அகப்படாது. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லுவோம். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதுக்கே அகப்படாதது. இலக்கணத்துக்கு உட்படாது. இதான் தொல்காப்பியம். இலக்கணத்துக்கு அகப்படவில்லையே. சிந்தைக்கு எட்டாதவன் சிந்தைக்கு எட்டாதவன். அப்ப எப்படி பிடிக்கிறதுனா ஏய போட்டு ஆடிட்டு இருக்க திருமல தேவான் கூப்பிட்டுப்பார். அடி அப்படியே தூள் தூள் பண்ணிட்டு போவான். திருமல தேவா நீங்க எல்லாம் பெரியவங்க பெரியவங்க எனக்கு அருட்சின்னு கேட்டா அடே வா மகன் என்றான். அவன் என்ன செய்வான் தாய் தந்தை இடத்த காமதேகத்தை அறுத்து விடுவான். களிபருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தினான். நீ அறுக்க முடியுமா பட்டி போட்டா செத்து போவ. உணவு கொடுத்த காமம் வந்துடும். பட்டி போட்டா பட்டி போட்டா செத்து போவ. உணவு தந்த காமம் வந்துடும். அவன் இடையில கூறுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.